அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமச்சந்திரன். எனது அப்பாவின் பெயர் குருநாதன். என் அம்மாவின் பெயர் காவேரி. நான் 1957 ஆண்டு தஞ்சங்குடி தோட்டத்தில் பிறந்தேன். அன்று தஞ்சங்குடி தோட்டம் சுங்கைப்பிள்ளை பட்டணத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. இன்று அத்தோட்டம் அங்கு இருந்தாலும் அங்கு யாரும் வாழவில்லை. அன்று சொந்த வீடு இல்லாமல் சொந்த பந்தங்களுடன் நம் இனத்தோடு மட்டுமே வாழ்ந்த நாம் இன்று சுதந்திரத்திற்கு பிறகு சொந்த வீட்டில் எனது பேரப்பிள்ளைகளுடனும் மற்ற இனத்தவருடனும் மலாய்க்கார சீன சமுதாயத்துடன் ஒற்றுமையாய் பட்டணத்தில் வாழ்வது சுதந்திரத்திற்கு பின் நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். வணக்கம். வணக்கம். சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னே படும் கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு மற்ற வீடு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சுதந்திரம் வாங்கின பிற்பாடு எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுத்தோம். நல்லா இருக்கிறோம். வேலை வாய்ப்பு, பிள்ளை குட்டி படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இப்போ கிடைக்குது. நல்லா இருக்கிறோம். இப்போ இன்னும் பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. இப்போ சுதந்திரம் வாங்கின பிற்பாடு நல்லாவே இருக்கிறோம். அரசாங்கம் நிறையா உதவி பண்ணுது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீடு லோன் கொடுக்குது. இதெல்லாம் நிறைய செய்து அரசாங்கம். அதனால் ரொம்ப சந்தோஷப்படணும். வணக்கம். என் பேர் வந்து கண்ணையா. எங்கள் அப்பா பேர் கதிரவேலு. பெரிய கண்ணம்மா பேர். நான் வந்து 1957 30ஆம்தேதி 4ஆம் மாதம் 57 பிறந்தேன். எனக்கு வந்து மெட்ரிக்கா வயசு. இப்போ அப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து ரொம்ப எஸ்டேட்டில் இருந்தோம். எஸ்டேட் வாழ்க்கை அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நாளில் திரைக்கட்டி படம்லாம் ஓட்டுவாங்க எஸ்டேட்டில் வந்து. இப்போ உள்ள சூழ்நிலை வந்து நாம் வந்து ரொம்ப மாறி போச்சு. நாடு முன்னேற்றம் அடைஞ்சு. நான் பிறந்தது 1942. அன்று ஜப்பான் ஆட்சியில் இருந்தது. அதனால் நான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வேலைகளை எங்கள் தாய் தகப்பனை பல வேலைகள் செய்து எங்களை காப்பாற்றினார்கள். அதற்கு பிறகு 1957 சுதந்திரம் அடைந்தது. அதற்கு பிறகு எங்களோட வாழ்க்கை நல்லா நிம்மதியாக இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, என் பேர் பெருமாள். எனக்கு 76 வயசு. நான் ஆரம்பத்தில் வந்து கேமராமேன் இருந்தேன். கேமரா வந்து கேளுக்கு வந்தேன். கேளுக்கு வந்து நான் இருக்கேன். எடுப்போ அப்போ உள்ள காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் மலேசியா நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச நாடு மலேசியா.